விஜயுடைய அடுத்த படம் சிம்புதேவன் இயக்கத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி வந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த படத்துல விஜய் அப்பா பையன் அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த மாதிரியான கதையை எடுத்து அதுவும் இந்த மாதிரி வந்து அப்பா மகன் ரோல்ல நடிக்கிறது இதுதான் முதல் தடவை. அது மட்டும் இல்லாம அப்பா ரோல்ல நடிக்கிற விஜய்க்கு ஸ்ரீதேவி, 80s முன்னணி கதாநாயகியா இருந்த ஸ்ரீதேவி ஜோடியா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதர் சைடு, அதாவது மகனா இருக்கிற விஜய்க்கு ரெண்டு ஜோடி இருக்கிற மாதிரி முன்னாடி பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ அதுலயும் ஒரு குழப்பம் வந்திருக்கு. அந்த விஜய்க்கு ஒரு ஜோடி தான், ஆனா படத்துல ரெண்டு முக்கியமான நடிகைகள் நடிக்க போறாங்க, ஸ்ருதி ஹாசன் அண்ட் ஹன்சிகா. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஹன்சிகாக்கு தான் பயங்கரமான குழப்பமா, அவங்கதான் இப்ப ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க. என்ன குழப்பம் அப்படின்னா, ஸ்ருதி ஹாசன் எப்பயுமே தனக்கு ரொம்ப வெயிட் உள்ள ஒரு கேரக்டர் கொடுத்தாதான் வந்து படங்கள்ல நடிப்பாங்க, அது யார் படமா இருந்தாலும் சரி. விஜய் படத்துல அவங்களுக்கு வெயிட்டான கேரக்டர் இருக்குமோ, ஒருவேளை விஜய்க்கு அவங்கதான் வந்து ஹீரோயினோ, நம்ம சாதாரணமான ஒரு ரோல்ல தான் நடிக்க போறோமோ அப்படிங்கிற பயங்கரமான குழப்பத்துலதான் வந்து ஹன்சிகா இருக்காங்க. அவங்க எவ்வளவோ படத்துடைய யூனிட்டை கேட்டோம், அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு இன்னமும் சரிவர தெரியலையாம். அந்த ஒரு குழப்பத்திலயும் வருத்தத்திலயும் மனக்கசப்புலயும் தான் வந்து ஹன்சிகா இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் யார ஹீரோயின் அப்படிங்கறத நம்மளும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.